நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய பகுதியானது ஆய்வக உதவியாளர் மாதிரி தேர்வு நரம்பு மண்டலம் பாடத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பத்து வினாவிற்கான விடை குறிப்பை காண இருக்கிறோம் இதனுடைய முழுமையான வினாவினுடைய பிடிஎஃப் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் ஆனவை கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாததை காண்க நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக் குழுவின் ஆய்வக உதவியாளர் மாதிரி தேர்வுடன் இந்த தேர்வினை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்யலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பொருந்தாததை காண்க மெனிஜைடிஸ் நரம்பு மண்டலத்தின் உட்கூறுகளின் வகைகள் எத்தனை மூன்று நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் எது நியூரான்கள் தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்தும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுவது கீழ்கண்டனவற்றுள் எது மைய நரம்பு மண்டலம் குழுவில் பொருந்தாததை காண்க சினாப்ஸ் மூளை உரைகளின் ஏற்படும் வீக்கத்திற்கு என்ன மெனிஞ்சைடிஸ் நியூரான்கள் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று சிஎன்எஸ் என்பது மைய நரம்பு மண்டலம் விநாயகன் பத்து மைய நரம்பு மண்டலம் எதனை உள்ளடக்கியுள்ளது மூளை மற்றும் தண்டுவடம் மனித மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று மைய நரம்பு மண்டலத்தை சூழ்ந்துள்ள உரை எது மையலின் உரை மூளையின் மூன்றில் இரண்டு பகுதி அளவுக்கு பெரும்பான்மை பெற்றிருக்கும் பகுதி எது பெருமூளை மைய நரம்பு மண்டலம் அமைந்துள்ள உறுப்புகள் எது மண்டை ஓடு மற்றும் முன் எலும்பு கால்வாய் உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையம் இது மூளை மனித உடலின் மிக நீளமான செல் நியூரான்கள் அல்லது நரம்பு செல் ஒவ்வொரு நியூரானும் ஒரு வினாடியில் வெளிப்படுத்தும் நரம்பு தூண்டல்கள் எவ்வளவு ஆயிரம் கோலின் என்பது நரம்பு உணர்வு கடத்தி மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன மூன்று நாம் சிந்தித்து செயல்படும் ஆற்றலினை நமக்கு கொடுப்பவை எது நரம்பு செல்கள் மூளையில் வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்று காரணமாக இருப்பது கீழ்கண்டனவற்றுள் எது மெனிஞ்சைடிஸ் மையலின் உரையற்ற பகுதியின் நிறம் என்ன சாம்பல் நிறம் மூளையை சூழ்ந்துள்ள உரைகளின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று நரம்பு செல்களின் நீளம் எவ்வளவு நூறு நரம்பு நார் இலைகளின் வகைகள் எவ்வளவு இரண்டு வகைகளை உடையது மெனிஞ்சஸ் என்பது மூளையின் உரை பகுதி டியூரா என்பதன் பொருள் என்ன கடினமான பையா என்பதன் பொருள் என்ன மென்மையான ஸோ நல்லா பார்த்துக்கோங்க டியூரான என்ன பையான என்ன என்று மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் அரக்னாய்டு உரை மூளையில் அதிக இரத்த நாளங்களை கொண்ட பகுதி எது பையாமேட்டர் மூளை உரையை சுற்றி உள்ளதில் ஏற்படும் நோய் தொற்றால் ஏற்படும் வீக்கத்திற்கு பெயர் என்ன மெனிஞ்சைடிஸ் மனித மூலையில் உள்ள கொழுப்பின் சதவீதம் எவ்வளவு அறுபது சதவீதம் வினாயன் முப்பத்தி மூன்று மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதி எது சிறுமூளை முதல் பகுதி பெருமூளை இரண்டாவது பகுதி சிறுமூளை நீரான்களின் வகை பல்வேறு வகை வரையறுக்கப்படவில்லை நரம்பு மண்டலத்தின் துணை செல்கள் எவை நியூரோக்கினியா நரம்பு செல்கள் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கு இடையே தூண்டல்களை கடத்தும் நரம்பு எது சங்கம நரம்பு செல்கள் தகவல்களை தசைநார் இலைகள் அல்லது சுரபிகளுக்கு எடுத்துச் செல்லும் நரம்பு எது இயக்க மற்றும் வெளிசல் நரம்பு செல்கள் வினாயன் முப்பத்தி எட்டு மேட்டர் என்பதன் பொருள் என்ன சவ்வு மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் எது டியூரா மேட்டர் மூளையை அடிபடாமல் பாதுகாக்க வைத்திருப்பது எது மூளையின் உரைகள் விநாயன் நாற்பத்தி ஒன்று மூளையை அடிபடாமல் பாதுகாப்பது மூளையின் உரைகள் செரிப்ரம் டைனிசப்ளான் என்பவைகளால் ஆனது முன்மூளை நியூரோக்கினியா என்பது என்ன கினியல் செல்கள் செல் படலத்தின் வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகள் டென்ரைட்டுகள் சைட்டான் என்பது செல் படலம் நியூரிலம்பா என்பது ஸ்வான் செல்கள் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையிலும் காணப்படும் நியூரான்கள் எது இருமுனை நியூரான் அரக்னாய்டு என்பதன் பொருள் என்ன சிலந்தி பெருமூளையில் மெடுலாவை சூழ்ந்துள்ளவை எது தலாமஸ் பின்மூலையில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று பெரிகேரியான் என அழைக்கப்படுவது எது சைட்டான் மையலின் உரையின் மீது காணப்படும் செல் உரை எது சுவான் ஒரு நியூரான் சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் தென்ட்ரான் இணையும் பகுதிக்கும் இடையில் உள்ள இடைவெளி பகுதி எது சினாப்டிக்ஸ் இணைவு பகுதி ஆக்ஷான் மற்றும் டெண்டிரானாக செயல்படும் நியூரான்கள் எவை ஒருமுனை நியூரான் சினாப்டிக் பகுதியில் வெளிப்படும் வேதிப்பொருள் எது ஏ மற்றும் சி நரம்பு உணர்வு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூளையின் அதிர்வு தாங்கியாக செயல்படுவது எது அரக்னாய்டு உரை தவறானவற்றைக் காண்க பழமுனை நியூரான் சிறு மூளை புரணியில் காணப்படும் டி தவறானது ஆக்சானின் பாதுகாப்பு உரையின் பெயர் என்ன மையலின் உரை தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது எது நடுமூளை குழுவில் பொருந்தாதது எது எவை நடுமூளை பெருமூளை பிரிவுகள் மொத்தம் எத்தனை இரண்டு மூளை அரைக்கோளம் என்று அழைக்கப்படுவது எது பெருமூலையின் பிரிவுகள் சைட்டோபிளாசம் அவற்றில் உள்ள வகைகளில் தவறானது அல்ல எது எவை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே ஆக்சானின் உள்ள சைட்டோபிளாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆக்சோப்ளாசம் மூளையில் பார்வை மற்றும் கேட்டலின் அன்னிசை செயல்களை கட்டுப்படுத்தும் பகுதி எது நடுமூளை பெருமூளையின் உட்புறம் ஆழமான பகுதியின் நிறம் என்ன வெண்மை பெருமூளையில் உள்ள புறணியின் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கைரி பெருமூளையின் அதிக பரப்புகளை கொண்டவை எது புறணி பெருமூளையின் பகுதியில் தவறானது அல்ல எது எவை அனைத்தும் சரி என்பது இங்கே விடையாக கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சைட்டனின் உள்ள பெரிய துகள்கள் எது நிஷில் துளைகள் ஆக்ஸானின் முடிவு பகுதி எது ஸ்னாப்டிக்ஸ் குமிழ் வினயன் எழுபத்தி ஒன்று ஆக்சானின் உள்ள பிளாஸ்மா சவ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆக்சோலெம்பா வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படுவது மட்டும்கில் கண்டனவற்றுள் எது ஒரு முனை நியூரான்கள் ஆக்சான் முனையானது நரம்பு உணர்வுகளை எதன் மூலம் வெளியிடுகின்றன நியூரோட்ரான் மீட்டர் பெருமூளை உள்ள புரணியின் பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சல்சி உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையம் எது தலாமஸ் ஹைப்போ என்பதன் பொருள் என்ன கீழாக கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ள பொருட்கள் எவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போ தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுபவை எது தலாமஸ் பான்ஸ் என்னும் இலத்தின்மொழி சொல்லின் பொருள் என்ன இணைப்பு இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம் என அழைக்கப்படுவது எது முகுலம் சுவாசம் மற்றும் உறக்க உணர்ச்சிகளை பான்ஸ் விநயன் எண்பத்தி மூன்று உமிழ்நீர் சுரப்பதை ஒழுங்குபடுத்துவது எது முகுலம் உடலின் உள்ளார்ந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எது கைப்போதலாமஸ் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் சுவாச மையம் என அழைக்கப்படுவது முகுலம் இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது கண் விழித்திரை கேட்டல் நினைவுத்திறன் பேசுதல் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது எது மூளை அன்னிச்சை செயலின் போது அன்னிச்சை வில்லை உருவாக்குபவை கீழ்கண்டனவற்றுள் எது ஆப்ஷன் டி உணர் வேர்ப்பி மாற்றிக்கோங்க தண்டுவடம் தசைகள் டென்ட்ரான்கள் செல் உடலை டேஷ் தூண்டலையும் ஆக்சான் செல் உடலத்திற்கு டேஷ் தூண்டலையும் கடத்துகிறதுனா ஆப்ஷன் பி டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன பனிரெண்டு இணை மூளை நரம்புகள் முப்பத்தி ஒன்று இணை தண்டுவட நரம்புகள் மூளையின் இருபுறமாக பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது கார்பஸ் கலோசம் ரன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது ஆக்சான் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது முகுலம் கீழ் உள்ளனவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுனா சார்கோலம்பா கீழ் உள்ளனவற்றில் நரம்பு செல்களில் காணப்படாதது சார்கோ லம்பா நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக் குழுவின் ஆய்வக உதவியாளர் மாதிரி தேர்வுடன் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றிற்கான கட்டுப்பாட்டினை இழக்கிறார் அவருக்கு கீழ் உள்ளன எவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்பு அடைந்திருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்கும்னா கைப்போ அடுத்து பொறுத்துக விடை ஏ கூற்று மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவடம் திரவத்தால் நிரம்பியுள்ளது காரணம் மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது ஸோ கூற்று சரி காரணம் தவறு நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு இது கைப்போதலாமஸ் தூண்டல்களை சைடானில் இருந்து எடுத்து செல்பவை ஆப்ஷன் டி அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி கூற்று டீரோமேட்டர் மற்றும் பயோமேட்டர்களுக்கு இடையே இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது காரணம் இது மூளை பெட்டகத்தில் உள்ள நிலையான உள் அழுத்தத்தை பராமரிக்க உதவுகின்றது ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு முகலத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கும் உறுமையான அமைப்பு ஏ கீழ்ப்புறமாக நீண்டுள்ளது ஏ என்பது எந்த உறுப்பை குறிக்கின்றதுனால் தண்டுவடம் நரம் நம் உடலில் அதிகமாக காணப்படுவது நீளமான எல் செல்லுகள் ஆகும் இதில் எல் செல்லின் பெயர் என்ன நரம்பு செல்கள் மூளைகளுக்கான ஊட்டச்சத்துக்களை அளிப்பவை மூளை தண்டுவட திரவம் பொறுத்துக விடை ஏ மூணு நான்கு இரண்டு ஒன்று தண்டுவடத்திற்கு தகவல் கடத்துவது எது உணர் நரம்பு செல்கள் அடுத்தபடியாக கூற்று காரணத்திற்கு விடையானது ஆப்ஷன் சி மறுபுனையும் கூற்று காரணம் இதற்கு விடையானது ஆப்ஷன் பி அடுத்தபடியாக கூற்று காரணம் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஆப்ஷன் சி கடைசி வினா எந்த செயல் மூளையினால் கட்டுப்படுத்தப்படாதுன்னா அன்னிச்சை செயல்கள் ஸோ நூற்று பத்து வினாவிற்கான விடை குறிப்பானது இங்கே கொடுத்துருக்கிறோம் உங்களுடைய விடை குறிப்பினை ஒப்பிட்டு சரிபார்த்து நண்பர்கள் அனைவரும் மதிப்பெண்ணை பதிவு செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டுதான் உங்களுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது தொடர்ந்து இந்த பயிற்சியை கொடுக்கலாமா அல்லது இரண்டு பாடத்திற்கு ஒரு முறை மறுபடியும் இன்னி ஒரு ரிவிஷன் ரெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு கல்வி செயல்பாடுகளில் அதிகரிக்க வைக்கிறதா என்கிறத நாங்கள் முடிவு செய்ய முடியும் உங்களுடைய மதிப்பெண்ணை வைத்து தான் ஸோ நீங்கள் மதிப்பெண்ணை பதிவு செஞ்சா தான் அனைவருமே இந்த அரசு பணியை பிடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே உங்களுடைய மதிப்பெண்ணை கீழே கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்து உங்களுக்கான அரசு பணியை பிடித்திட சபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே